அடுத்து 4 மீட்ரு அக்ராஸ் தி ஸ்டைக் இந்த இடத்துல வச்சு பார்க்க போறேன். ஆ நிக்கிற இடத்துல அடிங்க. இது நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இந்த பூமியை ஸ்கேன் பண்ண போகிறோம். கிழக்கு மேற்கு பாறைக்குடி கிடக்கு. இப்போ இந்த போர்னுடைய கடினத்தன்மை 0.54 வந்திருக்கு. அதை கான்சன்ட்ரேட் அதனுடைய கான்சன்ட்ரேட் போட்டு பிறகுனா ஏற்கனவே 150 ஓம்ஸ்க்கு மேலே வருது. இப்போ அடுத்து 4 மீட்டரில் வச்சு பார்க்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ என்ன வருகும் பாருங்க. வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. நட்டுவாங்க .34 அது .54 இது .34. ஸோ அதை விட இந்த சரம் கடினத்தன்மை குறையுது. கடினத்தன்மை குறையுதுனா பூமிக்குள்ளே ஊடுருவி போகக்கூடிய தண்ணி அங்கே தேங்குறத விட இங்கே தான் வந்து தேங்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் விஞ்ஞானங்கிறது. இந்த சரம் இங்கே வரும். இங்கே அடையாளம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தெருவில் போட முடியாதுல்ல. இங்கே வைங்க. அதாவது போரை விட இது பெட்டரான இடமா இருக்கு. இன்னும் இதை விட பெட்டரா இடம் இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். ஆமாம். ஆ அதில் இப்போதைக்கு அடையாளம் இருக்கட்டும். அடுத்து இன்னும் ஒரு இடம் ரெண்டு இடம் பார்ப்போம். கழட்டுங்க. ஆமாம். இதை கழட்ட வேண்டாம். அங்கே ஒவ்வொரு 4 மீட்டருக்கு ஒரு இடமா பார்க்க. அந்த போர்வெல் சரத்தை விட அடுத்து 2வது பார்த்தது நல்லாயிருக்கு. இப்போ இது 3வது இடம் பார்க்க போகிறேன். போட்டோ ஆ இப்போ நீங்க இது பக்கத்தில் உள்ள ஊர் சேதராயன் புதுரு. அந்த சங்கரங்கோயில் ரோட்டில் அந்த சுண்ணாம்புக்கல் பரம்பு அந்த ரோட்டு சைடில் அந்த பரம்பு உச்சியில் சேதராயன் புதுரு ஊருக்காக ஒரு குடிநீர் திட்டத்துக்காக ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்வல் போட்டேன். ஸ்டில் ரன்னிங் நல்ல ஈல்டு. அது ஒரு நிமிடத்துக்கு 130 லிட்டர் வரக்கூடியது. இது சார்னகட்டு பெல்ட்டு இந்த ஏரியா. இதில் பெதாட்ராக்கில் மட்டும் தண்ணி வரும். ஆ இப்போ கரெக்ட் பண்ணிட்டு அடிங்க. வயர் நல்லா ஸ்ட்ரைட்டாக எழுதுக்காங்க. ஓகே பாருங்க என்ன ரெடி வருது. ஸோ அது .34 இது .32 அதை விட இது பெட்டர் ஆகிட்டா. வாங்க இதுக்கு இதில் முதல்ல அடையாள வைங்க. நமக்கு கல்லுக்கு அந்த பக்கம் தான் போர் போடணும். அப்படி அங்கே உள்ளவங்க இந்த பில்லருக்கு நேர
நம்ம இடத்துக்குள்ள ஆ ரொம்ப தள்ளி போக வேண்டாம் இங்கே நெருக்கி வாங்க ஆ ஆ சரி வாங்க இன்னும் ஒரு இடம் பார்ப்போம் ஆ எடுத்துருங்க मतलब कलटो ஆ வயரை கரெக்ட் பண்ணிட்டு அடிங்க வயர் சைடு ஆளுங்க ஆ சரி நாலாவது இடம் என்ன வருதுன்னு பாருங்க கடினத்தன்மை அது கொஞ்சம் மாறி இப்படி வடக்க தெற்க வந்து இந்த ஏரியால மாறிட்டே போவோம் நமக்கு தண்ணி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கிற பெஸ்ட் இடத்துல போட்டுடணும் ஏன்னா மூளை தான் முக்கியம்னா இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதான் ஈசான மூளை தான் முக்கியம்னா கஷ்டப்பட்டு இறங்க வேண்டியதான் வர இங்க உள்ள வாங்க ஸோ இருக்கிற பெஸ்ட் இடம் அதை வந்து தப்பான நம்ம அடிக்கிற தப்பாக இருக்கக்கூடாது திரும்ப ரீசெக்கப் பண்ண போகிறோம் பாருங்க திரும்ப என்ன ரீடிங் வருதுன்னு பாருங்க அதே தான் எவ்வளோ எக்ஸாக்டாக வருது பார்த்தீங்களா இதான் வந்து விஞ்ஞானம் நம்ம கம்பெடிக்கல எதுவும் தப்பு பண்ணலை கரெக்டாக அதே ரீடிங் வருது இருக்கிற நம்ம இடத்துல மோசமான இடத்துல நீங்கள் போர் போட்டிருக்கீங்க 0.54 இருக்கிற பெஸ்ட் இடம் 0.29 சரி இதில் என்ன ரிசல்ட் வருங்கிறத நான் கொஞ்சம் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மணி நேரத்தில் சொல்கிறேன் அதுதான் அடையாளம் உங்களுக்கு இதான் இடம் அதான் நீங்கள் போர் போட போகிறீங்க நாலு இடத்துல ஸ்கேன் பண்ணி நம்ம இடத்தினுடைய அவ்வளோ கடினத்தன்மையும் பார்த்தாச்சு உங்களுடைய இந்த விஞ்ஞானத்தினுடைய நம்பகத்தன்மை உங்களுக்கு எப்படி போடுது சொல்லுங்கள் ஏன்னா எல்லாமே நீங்க செஞ்ச மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க ஏன்னா ஒரே மாதிரி அளவு உள்ள வயரு நம்ம டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ மாத்தல கான்ஸ்டன்டா ஒரே அளவு வச்சுக்கிட்டு வெவ்வேறு இடத்த நம்ம ஸ்கேன் பண்ணிருக்கோம் ஸோ இருக்கிறதுல உங்க போறதான் கடினத்தன்மை அதிகம் உள்ள போரு இது இலக்க அதிகம் உள்ள போரு
நீங்க போர்வெல் போடும்போது நீங்க அதனுடைய இத கிரவுண்ட் ரியாலிட்டி உணர்வீங்க. இது விஞ்ஞானத்துக்கும் அந்த மூட நம்பிக்கைக்கும் இதான் வித்தியாசம். அந்த கம்பு தேங்காங்கிறது என்னது, அது கம்பு சுத்தாது தன்னால, இதெல்லாம் சுத்தி பழகிறதான். அந்த ஈசான மூலையை தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இல்ல கரையாம்புற்று முன்னாடி வந்து மாடு எங்க போய் படுக்கு, அது குளுமையா நடத்த போய் படுக்கும், அதுல தண்ணி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கரையாம்புற்றும் தண்ணி உள்ள இடத்துல கரையாம்புற்றுக்குன்னு சொல்லி அது ஒரு நம்பிக்கை, அது ஓகே. ஆனால் வடகிழக்கு மண்ணில தான் தண்ணி இருக்குங்கிறதுக்கு என்ன இது? சரி, அது ஏதோ ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுல விளைஞ்சு போச்சு, அதுக்குதான் நீங்க பலன் அனுபவிக்கீங்க. சரி, ஓகே, நீங்க போர்வெல் போட்டுட்டு ரிசல்ட் சொல்லுங்க. சரியா?